வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பென்சில் கார்விங் எப்படி சேஃபாக பேக் பண்ண போகிறோன்றது தான். அதை சேஃபாக பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படி நான் எப்படி சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறேன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். போன வீடியோ வந்து தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் அதில் தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்து வாய்ஸ் ஓன் வாய்ஸில் போன வீடியோவில் தான் போட்டிருந்தேன். போன வீடியோவில் நிறைய பேர் உங்கள் சப்போர்ட்டை காமிச்சிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தேவை. உங்களுக்கு எதனா சரியாக தெரியல, இல்லை ஒழுங்காக ஒரு சிலதெல்லாம் புரியல அப்படின்றக்கா, நீங்கள் ஒரு இன்னொரு வாட்டி எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த பார்ட் மட்டும் இன்னொரு வாட்டி கூட நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். அந்த வீடியோவில் நான் ரொம்பவே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அந்த பென்சில் கார்விங்லாம் எப்படி பண்ணுறாங்க, அது உடையாமல் பண்ணுறதெல்லாம் எப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் எப்படி பேக் பண்ணுறேன்றதை சிம்பிளாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பென்சில் கார்விங்க பேக் பண்ணுறதுக்கு எந்த பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான இடத்தெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நானே மேக்ஸிமம் ஓட்டி ஓட்டி எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன். ஸ்பீடாக பாட வேண்டியதெல்லாம் ஸ்பீடாக பண்ணி அந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தேவையான இடத்தெல்லாம் நானே கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக காமிக்கிறேன், தேவையில்லாத இடத்தெல்லாம் நானே ஸ்கிப் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எது எது என்னென்னத்துக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஹார்ட் ஷேப் பாக்ஸ். இதுக்கு வந்து 100 ரூபீஸ் தான், ஹோல்சேலாக வாங்கினீங்கனாக்கா கம்மியாக கிடைக்கும். இதில் வந்து அந்த பென்சில் கார்விங் நம்ம பண்ணி பாட்டிலில் போடுவோம், அதை காட்டுறேன். அந்த பாட்டிலை தூக்கி அழகாக இதில் போட்டோனாக்கா அந்த தெர்மோகோல் பால் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அழகாக தூவி விட்டோம்னாக்கா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இதுடைய பட்ஜெட் வந்து 100 ரூபா. கொஞ்சம் நான் கொஞ்சம் இதுவாக லுக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பாக்ஸில் கூட போட்டு கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த பாக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேவிக்விக்கு. ஃபேவிக்விக்கு பதில் இது தான் கெட்சது எனக்கு அந்த கடையில். ஸோ நான் இது வாங்கினேன், நீங்கள் ஃபேவிக்விக்கே கூட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் கார்விங் பாட்டில், இன்னொரு பேர் வந்து விஷிங் பாட்டில், அப்படி இல்லைன்னா மெசேஜ் பாட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இது மூணு பேருமே தெரியலன்னா நீங்கள் ஃபோட்டோ காமிச்சே வாங்கிக்கோங்க. இது பாட்டில் வந்து 30 ரூபா ஒரு பாட்டில். நீங்கள் பாக்ஸாக வாங்கினீங்கனாக்கா 300 ரூபா ஒரு பாக்ஸில். வந்து இதுதான் அந்த பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வந்து 300 ரூபா, ஒரு பாக்ஸில் மொத்தம் 12 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸாகவே வாங்கிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகும். 30 ரூபான்னு வாங்கினாக்கா எப்படியோ நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் மொத்தமாகவே வாங்கிக்கோங்க பாக்ஸாகவே. இது வந்து அந்த திருமாக்கோல் பால்ஸ். இது வந்து தான், இது ரெண்டுத்தையும் தான், இதுவும் 10 ரூபா தான். இதை எடுத்து இது இதில் போட்டு கொஞ்சம் அழகாக தூவி போயிட்டோம்னாக்கா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ரெண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து காவு பண்ண பென்சில். நான் போன வீடியோவில் காவு பண்ண பென்சில் எடுத்து வச்சுருக்கேன் அழகாக, அதை பாட்டில் போட்டு காட்டுறதுக்காக. காவு பண்ண பென்சில் அப்படியே கொஞ்சம் உஷாராக எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து மார்க்கர், பர்மனன்ட் மார்க்கர். அப்புறம் ஒரு காட்டன், கொஞ்சம் காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நைஃப். அப்புறம் 4 சாட்டன் ரிப்பன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. ஒரு சாட்டன் ரிப்பன் 15 ரூபா தான். இந்த சோப்பு டப்பா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸில் போடலன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு எனக்கு போய் சேர்ந்தா போதும்னு நினச்சிங்கனாக்கா, எனக்கு அந்த பென்சில் கார்விங் பாட்டில் தாங்க முக்கியம், எனக்கு அது வரலாம் போனால் போதும்டா நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்தமாதிரி பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். ஏன்னா இதுதான் பர்ஃபெக்ட் சைஸ், கரெக்டாக அது உடையாமல் நம்ம பேக் பண்ணி அனுப்பலாம் தாராளமாக. கம்மி பட்ஜெட்டில் இந்த டப்பாலாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த டப்பா தான் இல்லை, எந்த சோப்பு டப்பா நல்லா எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் கொஞ்சம் கரெக்டாக சூப்பராக இருக்கும், அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி நான் அந்த பேரெலாம் கூட நான் சிங்கமாக தெரியாமல் பேக் பண்ணி அழகாக காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் புல் ஃப்ளவர் ரிப்பனு, ஒரு பேக்கெட் 10 ரூபா, 100 ரூபா. சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோனாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் எவ்வளோன்னு தெரியல. ஸோ நீங்கள் எங்கன்னா ஹோல்சேலாக மொத்தமாக தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. கம்மியாக வாங்கினாக்கா நம்மளுக்கு தான் பணம் மிச்சம். இப்போ அடுத்து என்னென்ன பண்ண போகிற, எப்படி பேக் பண்ணுறன்றதை காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பென்சில் கார்விங்கில் அந்த பண்ணதை அந்த பாட்டில்குள்ளே போட்டுடலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து போன வீடியோவில் பண்ண அந்த பென்சில் கார்விங் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் போன வீடியோவில் பண்ணது. ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி பாட்டிலில் போடுறதுன்றதை காமிச்சிடுறேன். பென்சில் நம்ம இன்னும் கட் பண்ணலை, அது எப்படி கட் பண்ணுறோம், அந்த அளவு எப்படி பார்க்குறதுனாக்கா கரெக்டாக பென்சில் இப்படி கொஞ்சம்
உள்ளே நுழைச்சிக்கோங்க. கரெக்டாக கட்டவரில் கை வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பென்சில் ரொம்பவும் உள்ளே போயிடாமல் ஒரு பாதி ரேஞ்சில் வைங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்க்கு, அந்த கார்க்கு கொஞ்சம் உள்ளே போகுன்ற ஒரு கேப்பில் இப்போ நம்ம இங்கே கட் பண்ணுறோம்னாக்கா கார் பேச்சு உள்ளே தள்ளணுனாக்கா இப்படி போயிடும். இங்கே வச்சு கார்க்கை உள்ளே தள்ளணும்னா உள்ளே போய் முட்டிக்கும். அதனால் நம்ம அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாதியில் வச்சோம்னாக்கா அந்த கார்க்கு உள்ளே போகிற கேப்பு இவ்வளோ தான். அதனால் நம்ம இங்கே கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக இந்த இடத்துல கட்டவர் அந்த அளவை வச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அப்படியே பிடிச்சிக்கின்னு நைஃப் எடுத்து சுற்றி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ கையை எடுத்துகிட்டு அப்படியே வெட்டலாம். வெட்டும்போது இந்த மாதிரி கீழே எதனா கொஞ்சம் சேஃப்டிக்கு எதனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வெட்டும்போது இது உடஞ்சி கீழே விழுந்து இந்த பென்சில்லாம் உடஞ்சி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை கட் பண்ணும்போது பார்த்து கீழே எதனா சேஃப்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அளவு ரொம்ப முக்கியம். சைஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சுனா கூட அந்த கார்க்கு போய் இடிக்க ஆரம்பிச்சிடும் பென்சிலை உள்ளே போய். அதனால் அந்த கார்க்கில் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபெவிக்விக்கை ஒட்டிட்டிங்கன்னா அந்த கார்க்கும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை ஒட்டும் போதே பார்த்து ஒட்டுங்க. கார்க்கு திருப்பி ஒட்டினது அது ஃபெவிக்விக் ஒட்டினதுனால அது திருப்பி நம்ம ஃபெவிக்விக் போட்டாலும் ஒட்டாது, கொஞ்சம் கடுப்பேற்றும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒட்டும் போதே பார்த்துக்கோங்க. கற்றுக்கும் போது ஓகே வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கனாக்கா கார்க்கு ஒன்ஸ் ஒட்டிச்சுன்னா திருப்பி அதை இது பண்ணுறது ஃபோட்டோ வைக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அடியிலலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தீட்டு தீட்டாக வரும். இது இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அந்த அன்ஈவனை நம்ம இந்த நைஃப், அந்த ஆர்டினரி நைஃப், தெர்மோகோல் நைஃப் காமிச்சல்ல, அதில் வந்து இதோ இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறி அறிகிற மாதிரி இப்படி சீவிக்கணும் லைட்டாக. சீவி ஈவன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி கை வச்சோன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமாம், கடைசியாக வந்த அம்மா சவுண்ட் இது தான். அது வந்து எதிர்பாராமல் கீழே வந்து உடஞ்சிருச்சு. கவலைப்பட வேண்டாம், நான் இன்னொன்றும் வச்சுருக்கேன். கடைசியாக பண்ணதுக்கு முன்னாடி பண்ண ஒரு கார்விங்கு, அது வந்து போன வாட்டியே கட் பண்ணி வச்சுருந்தேன். சைஸ் எல்லாமே நம்ம கெஸ் பண்ணிக்கிறது தான். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த கட்டை விரல் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் ஆகாத மாதிரி கரெக்டாக கட்டை விரல் வச்சு நம்ம அந்த கார்க்கை உள்ளே தள்ளோம். இப்போ இங்கே வச்சு கட் பண்ணியிருப்பேன் நான், கார்க்கு வச்சு தள்ளோன்னா இவ்வளோ தூரம் உள்ளே வரும். சைஸ் எல்லாத்துக்குமே அந்த நம்ம அந்த கெஸ் பண்ணி கட் பண்ணுறது தான். அப்புறம் திருப்பி நான் அந்த அதே பண்ணி திருப்பி பண்ணி காமிக்கலாம் தான் நினச்சேன். பட்டு இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. நான் ரெண்டு நாளாக போராடிட்டுருக்கேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இங்கே மழை பெய்யுதுன்றதுனால ரெண்டு நாளுமே நைட் கரண்ட் கட் ஆகிடுது, அதனால் போட முடிய மாட்டேன். நைட்டில் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போட்டால் தான் அந்த பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, அமைதியாக பேசுறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி இது வச்சே பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் பண்ணாலும் அதில் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் அதுக்கு ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். இதுதான் இந்த மாஹி சாக்ஷி தோனிக்காக பண்ணது. இப்போது இதை வந்து எப்படி ஒட்ட போகிறேன்றதை காட்டுறேன். இதையும் அதே மாதிரி நான் அதை கட் பண்ணதோடு விட்டுட்ருக்கேன். ஈவனை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும்னாக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சீவிக்கணுன்னாக்கா இந்த கார்க்கில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்த அதேமாரி சீவிக்கிறேன். சீவிட்டேன். இப்போது ஃபேக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலுக்கு கீழே அந்த ஒரே ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. தெரியுதுல்ல, இது இப்படி விட்டுட்டு இங்கே ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே கவுத்துருங்க. அப்படியே கவுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஊதி விடுங்க. ஒட்டியிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ திருப்பி இதை எடுத்துட்டு அந்த சைட்லலாம் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஊச்சி விடுங்க. அப்படியே ஃபேக்கா
அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் ஊற்றிட்டோம்னாக்கா ஒட்டிக்கும், அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் இப்படி அப்படியே கொஞ்சம் சேஃபாக உள்ளே அனுப்பிடலாம். பரவாயில்ல, இதுவும் ஃபேக் விக் மாதிரி நல்லா தான் ஓட்டுது, அவ்வளோதான். இதை வந்து உள்ள அனுப்பியாச்சு, வெறும் பாட்டில் மட்டும் பண்ணுறது இப்படி தான். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரிப்பன் எப்படி கட்டுறதுன்றதை காட்டுறேன். நம்ம இதுக்கு மேலேயும் இது வெளியே வராத மாதிரி நம்ம கொஞ்சம் பேக் பண்ணோம்னாக்கா, இந்த காருக்கு வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் எதுவும் அடி வாங்கக்கூடாதுனாக்கா இந்த இடத்துல கரெக்டாக காருக்கு மோனையில் கொஞ்சம் ஃபேக் விக் ஊற்றி விட்ருங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, ரொம்ப ஊற்றிங்கனாக்கா அந்த பாட்டிலுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ வந்து இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் தீட்டி தீட்டி தெரியும். அதனால் சும்மா ஒரு 3 டிராப் 4 டிராப் மட்டும் அப்படி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். நான் இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வீடியோவை நான் 2 பிரிச்சிருக்கேன், சாரி ஃபாதர்ஸ். அடுத்தது வந்து பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 வந்து அந்த ரிப்பன் எப்படி கட்டுறாங்க, சாட்டன் ரிப்பன், அப்புறம் அந்த புல் ஃப்ளவர் ரிப்பன் எப்படி கட்டுறாங்க, அப்புறம் அந்த பாக்ஸில் எப்படி போடுறாங்க, அந்த பாக்ஸ் இல்லாமல் வெறும் நம்ம பாட்டில் மட்டும் போய் சேர்ந்தால் எப்படி சேஃபாக அனுப்பலான்றதை, அந்த சோப் பாக்ஸை வச்சு நான் எப்படி அதை பேக் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹெல்த்தி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.